class 12th accountancy chapter 4 exercise sum number 3. From the following information relating to a partnership firm, found out the value of goodwill based on 3 years purchase of average profit of the last 4 years. இங்க நமக்கு average profit method படி கண்டுபிடிக்கணும். இங்க பார்த்தோம்னா profit நமக்கு 15 16 17 18 4 years க்கு கொடுத்திருக்காங்க profit நமக்கு. இங்க அடிஷனலா பார்த்தோம்னா அதுல ஒரு பார்ட்னர் என்ன பண்ணிருக்காருனா business அவர்தான் கவனிச்சிட்டு வந்திருக்காரு. சோ அவர் கவனிச்சதால அவருக்கு என்ன பண்ண போறோம்? remuneration அதாவது salary மாதிரி பே பண்ண போறோம். எவ்வளவுனா 1500 பே பண்ண போறோம் per year க்கு. This amount was not considered in the calculation of the above profit. ஸோ இந்த அமௌண்ட் வந்து நமக்கு இந்த ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் நமக்கு எதுவுமே கால்குலேஷன் பண்ணலை, அப்போ இனிமே தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த சமுக்கும் குட்வில்லோட ஃபார்முலா என்ன, ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ இது நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ப்ராஃபிட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இல்லை டோட்டல் ப்ராஃபிட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 10,000 ப்ளஸ் 12,500 ப்ளஸ் 12,000 ப்ளஸ் 11,500 டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு 1, 2, 3, 4 மொத்தம் 4 இயர்ஸ். ஸோ 4 ஆல் டிவைட் பண்ணால் நம்ம கிடைச்சிருக்க ஆவரேஜ் ப்ராஃபிட் 11,500. இல்லை கொஸ்டின் அடிஷனல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பார்ட்னர் தான் பிசினஸை கவனிச்சுக்கிட்டாரு. ஸோ அவருக்கு நம்ம ரெனுவரேஷன் பே பண்ணுறோம் 1,500. அந்த 1,500 இந்த எந்த கால்குலேஷன்லையுமே அதை அட்ஜஸ்ட் பண்ணலை. ஸோ இனிமே தான் நம்ம அதை பண்ணிக்கிறோம். அப்போ என்ன பண்ண போறோம்னா 1,500 இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் பிஃபோர் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டுட்டு 11,500 இருந்து அந்த ரெனுமரேஷனை 1,500 லெஸ் பண்ணிக்கணும். அப்போ லெஸ் பண்ணி நம்ம கிடைக்கிறது தான் ஆக்சுவலான ஆவரேஜ் ப்ராஃபிட் 10,000. இப்போ அடுத்து குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் இப்போ 10,000 கண்டுபிடிச்சோம் இல்லையா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து 3 க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 இன்டூ 3 நமக்கு ஆன்சர் 30,000.